ராவிஸ் குக்கிங் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல புளி இஞ்சி செய்ய போறோம். எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். இதுக்கு ஒரு வானல் இல்ல, கொஞ்சமா நல்லெண்ணெய் ஊத்திக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு ஒரு அரை ஸ்பூன். கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரே ஒரு காஞ்ச மிளகா, பச்சை மிளகா வந்து ஒரு அஞ்சு பச்சை மிளகா நல்லா பொடியா கட் பண்ணி வச்சுக்கோங்க. இஞ்சி ரெண்டு ஸ்பூன் துருவி வச்சிருக்கேன். துருவின இஞ்சியை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இதே நம்ம கொஞ்சம் பெருங்காயத்துக்கு சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமா கருவேப்பிலை, என்கிட்ட பச்சை கருவேப்பிலை இல்லை, லாக்டவுன் பீரியட்ல எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது, அதனால காஞ்ச கருவேப்பிலை சேர்க்கிறேன். நீங்க பச்சை கருவேப்பிலை இருந்தால் பச்சை கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இதுக்கு வந்து பச்சை மிளகாய் கொஞ்சம் அதிகமாக தான் போடணுங்க. காரம் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் இது வந்து நல்லா இருக்கும். ஏன்னா நம்ம புளி இஞ்சி எல்லாம் போட்டிருக்கோம், அதுக்கு காரம் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இதில் வந்து ஒரு சின்ன எலுமிச்சளவு புளியை நான் கரைச்சி வச்சிருக்கேன். அந்த புளி கரைசல இதை சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இதில் தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. ஏன்னா எல்லாமே வந்து கெட்டியாகும் போது உப்பு அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து டேஸ்ட் பண்ணி சேர்த்துக்கலாம். எண்ணெய் போட்டுருங்க. நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க. இதில் ஒரு ஸ்பூன் அளவு வெள்ளத்தை சேர்த்து நம்ம நல்லா இப்போ கொதிக்க வச்சுக்கலாம். நல்லா சுண்டி தொழுது. நல்லா கொதிச்சுட்டு இருக்கேன். இது இன்னும் கொஞ்சம் கொட்டியாக நம்ம யூஸ் பண்ணலாம். இஞ்சி புளி பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு நல்லா கெட்டியாக வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். டேஸ்டான இஞ்சி புளி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. நான் இது இந்த டிஷ் பார்த்தீங்கன்னா இனிப்பு புளிப்பு காரத்தோட சூப்பராக இருக்குங்க. இது தயிர் சாதத்துக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கவிஸ் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.